இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவரிடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் 18/9/2023 செப்டம்பர் மாதம் திங்கள் கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03. லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 11:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 11:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:30 முதல் 5 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 11:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9:00 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. அனைத்து விநாயகர் கோயில்களிலும் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் காணப்படுங்க. இதன் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவும் ஏற்படுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு இன்று பணமும் கையில இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேருங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆற்றலுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்குங்க. உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேடிக்கையாக பேசி வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. நல்லதே நடக்கும். பங்கு சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. போட்டி பந்தயங்கள்ல சின்ன சின்ன தோல்விகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு பிடித்து செல்வது தாங்க நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வியாபார துறையில புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளும் குறையுங்க. முழுமையாக இதனை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. இதனால உங்களுக்கு கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடனும் இருங்க. மதியம் வரை வேலையில தீவிரத்தையும் காட்டுவீங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பொருளாதார நிலை தொடர்ந்து மேம்படவும் செய்யும். உங்களுடைய விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வரவு செலவு திறனும் அதிகரிக்கவும் செய்யும். வீட்டுல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பிள்ளைகளின் மூலம்
மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாகவும் குறையும். பூர்வீக சொத்துக்களின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில ஆதாயமும் உண்டாகும், ஒற்றுமையும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க, நெருக்கமும் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும், ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வதும் நல்லதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று சுமாரான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். இது உங்களுக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க பணத்தை செலவும் செய்வீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் இன்று சுமாராகவும் இருக்குங்க. உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக செலவுகளையும் செய்வீங்க. துணிச்சலாக செயல்பட்டு வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களில் சிறு தாமதங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். எந்த ஒரு வேலையிலும் அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். மற்றவர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பாடுபடவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பகைவர்களிடத்துல நிலவி வந்த பகைமையும் நீங்குங்க. பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். கடுமையான வேலைகளையும் முடித்து அரசு பணியாளர்கள் நிம்மதியாகவும் உணர்வாங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதலில் இருப்பவர்களுக்கு இன்று திருப்தியான சூழ்நிலைகளும் காணப்படும். பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களினால குடும்பத்துல சிறு சிறு சங்கடங்களும் வீண் செலவுகளும் ஏற்பட்டும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தை பொறுத்தளவிற்கு சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பணவரவினால சில செலவுகளை உங்களால சமாளிக்கவும் முடியும். சமூக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இதனால உங்களுடைய பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடனான ஒருங்கிணைப்பு நல்லபடியாகத்தாங்க இருக்கும். வேலையை முடிப்பதில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வருமானம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் உறவினர்களின் வருகையினால சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுங்க. கனிவான பேச்சுக்களின் மூலம் நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. போட்டி தேர்வுகள்ல பங்கேற்று பாராட்டுகளையும் பெறுவீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய மனை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் ஏற்படும். இன்று புதிய ஆசைகள் மனதில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் படவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளின் மூலம் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும், முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். பணியிடத்துல அனைத்தும் இன்று சுமூகமாகவும் நடைபெறுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில வெற்றியும் உண்டாகும். திருப்திகரமான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையை இன்று நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்து வந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வருவாயும் கைக்கும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியான சூழலும் இருக்குதுங்க. தைரியத்துடன் செயல்பட்டு விருப்பத்தை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில முத்திரை பதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை வீழ்த்தவும் செய்வீங்க. இயலாதவர்களுக்கு சில முக்கியமான உதவிகளும் செய்து தருவீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளையும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் குறையுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகள்ல ஒன்று முடிவிற்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிடிவாதமான குணத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணியிடத்துல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். இன்று பண விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுங்க. வீட்லயும் சூழ்நிலைகள் அமைதியாக தங்க இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் உண்டாகும். மனதில புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். கூட்டுத் தொழில வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சுறுசுறுப்பாகவும் பாடங்களை படித்து முடித்தும் விடுவாங்க. வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லதுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்து முடித்து விடுவீங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய வேலைகள்ல கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிறிது நேரம் உங்கள் பிரியமானவர்களுடன் பேசுவதும் நல்லதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு பணத்தை செலவு செய்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இரண்டு நாட்களாக மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் விலகி தெளிவும் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இதனால பேச்சுவார்த்தைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. முந்தைய அனுபவத்தை கொண்டு ஒரு முயற்சியில இப்பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்கள் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகளுக்காக கணிசமான தொகையை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனின் வழியில நன்மைகளும் உண்டாகும். காதலியிடம் கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால அவர்கள் உற்சாகம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் எளிதாகவும் நடைபெறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சக வியாபாரிகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தன வரவுகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல உங்களை மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு முதலீடுகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையுங்க. பொதுமக்கள் பணியில சாதகமான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வெளியூர் தொடர்புகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இது உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் கிடைக்க பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதன் மூலம் மன ஆறுதலையும் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை ஆற்றுவதில் இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. இதனால இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படுங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செயல்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கும். யோசித்து செயல்படுவதும் நல்லதுங்க. குழப்பங்களும் நீங்கும். இன்று குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நல்லதையும் செய்வீங்க. இதனால சில பொல்லாப்புகள்ல சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியுங்க. இதனால மன வருத்தங்களும் நீங்குங்க. சிலருக்கு வயிற்று வலி, வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களை நம்பியவர்களுக்கு நல்ல நேரத்துல நீங்க உதவிகளும் செய்வீங்க. காதலில் இருப்பவர்களுக்கு இன்று உங்களுடைய காதலியின் கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளினால மனதில் சஞ்சலங்களும் ஏற்படலாங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரும். படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்டர்வியூ முடித்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. வயதானவர்களுக்கு கண் மற்றும் கால்கள்ல சற்று பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பழமையான விஷயங்களின் மீது இன்று ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வேலையாட்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபார முயற்சிகள்ல நுட்பமான சிந்தனைகளின் மூலம் லாபமும் உண்டாகும். அமைதியுடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. எண்ணங்களும் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க, லாபமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சராசரி நாள் என்றே கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சுமூகமான பலன் கிடைப்பதற்கு சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லதுங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவுல மகிழ்ச்சியை பராமரிப்பதற்கு உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதும் நல்லதுங்க. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இன்று வீட்டுல மகிழ்ச்சியான சூழல்களும் ஏற்படுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் அமையும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்கும். அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது பெரியதாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அலைச்சல்களுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களுடைய எண்ணங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாங்க. பார்க்க நினைத்த ஒருவரை பார்க்காமல் திரும்பி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் இழுபறியாகி தங்க முடியும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இக்கட்டாக நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் பக்க பலமாகவும் இருப்பாங்க. கடன் தொல்லையில இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எல்ஐசி துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேரவும் செய்வாங்க. வீடு கட்ட வேண்டிய இடத்துல இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைத்தும் விடுவீங்க. அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை பார்த்து நிவாரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல சில இழுபறிகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்குங்க. லாபமும் எதிர்பார்த்தபடியே கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வெளிநாடுகள்ல படித்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்த பல காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில எதிர்கால சேமிப்புகள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றுக்காக திட்டமிடவும் செய்வீங்க. வீட்டுல ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். வெளியூர் பயணங்கள்ல சாதகமான சூழலும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படுங்க.
உடன் இருப்பவர்களை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு புதுவிதமான நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளும் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களில் வளர்ச்சியையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள் என்ற சுமூகமாகவும் நடைபெறும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இதனை உங்களுடைய நலனுக்காக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்களும் வீட்டில் நடைபெறுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதியதாகவும் இருக்கும். அனைத்து விதத்திலுமே இன்று நல்ல ஒரு நாளாகவும் இருக்கும். நிலை சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு வழியில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்லபடியாக நிலைநிறுத்தவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பொருளாதார முன்னேற்றத்தினால உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கையும் ஏற்படும். முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. இதனை நீங்கள் பொறுமையாக சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. புதிய பிரயாணங்களை பற்றி திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்குங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார ரீதியான நெருக்கடிகளும் குறையுங்க. உடல் தோற்றத்தில் சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகளில் தெளிவும் இருக்குங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கவலை ஒன்று நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் இன்று அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும், மாற்றங்களும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய அனுசரணையான வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களிடம் காணப்படும் வெற்றியின் காரணமாக இன்று உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான வாய்ப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணியிடத்துல சின்ன சின்ன சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுங்க. இருவரும் நட்பாகவும் பழகுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். நல்ல ஒரு பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சகஜமான அணுகுமுறையின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்குங்க. உங்களுடைய முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். தொழிலை விரிவு செய்வதற்காக நண்பர்களுடன் ஆலோசனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். நினைத்ததை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பஞ்சாயத்துக்களை பேசி தீர்க்கவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வாகன பழுதுகளை எல்லாம் சரி செய்தும் விடுவீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அக்கறையோடு வேலைகளை பார்த்தாலும் அதற்கான வெகுமதி என்பது இருக்காதுங்க. ஏதாவது அவப்பெயர்கள் தாங்க ஏற்படும். நண்பர்களுடைய உதவியினால வெளிநாடுகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் வழியில குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது போன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால சில செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கல்வி செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. எந்த ஒரு இடத்திலும் தேவையற்ற கட்சி பிரச்சனைகளையோ எந்த ஒரு விவாதத்தையும் நீங்கள் எடுக்கவும் வேண்டாம். தந்தையின் வழியில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல்களும் உண்டாகும். மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லதுங்க. அனுகூலமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண விவகாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவும் ஏற்படுங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று பலன்கள் கலந்தே காணப்படுங்க. ஏற்று இறக்கமான நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவும் இருக்குங்க. முடிந்து போன பிரச்சனைகளை பற்றி இன்று வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவு நன்றாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும்.
இன்று சிலருக்கு கண்களை பரிசோதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கண்கள் சிவத்தல், கண்வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இரண்டு நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்குங்க. குழப்பங்களும் நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முயற்சியில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். கவனமுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. கடந்த காலத்துல இருந்து வந்த ஏமாற்றங்களை எல்லாமே நீங்க நிவர்த்தி செய்தும் கொள்வீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. இக்கட்டான நேரத்துல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளை மேற்படிப்புக்காக வெளியூர் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று காதலில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. அவர்களுடைய அர்ப்பணிப்பும் நல்லபடியாகவும் இருக்கும், பாராட்டிற்குரியதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் குறையும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். சிறிய அளவுல வேலைபடு இருந்தாலும் அதனை எல்லாம் தாண்டி எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. பெட்ரோல், ஆயில் அண்ட் கேஸ், எண்ணெய் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்குங்க. வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு சாதகமான சூழலும் அமையும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளும் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடனும் பேசுங்க. உங்களுடைய விருப்பங்களை அடைவதற்கான சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நீங்க கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பணியிட சூழல்கள் சுமாராகவும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே பொறுமை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லதுங்க. பணத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை எண்ணி பார்த்து தருவதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு தலைவலி போன்ற இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரண்டு நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்குங்க. குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சியில் ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். கவனமுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. உதவிகள் செய்தவர்களிடம் உதவிகள் கேட்டு ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க.
விடாமுயற்சியினால வியாபாரத்தை நல்ல நிலைக்கு நிலைநிறுத்தவும் செய்வீங்க. தொழில எதிர்மறையான பலன்களினால ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். குடும்ப விவகாரங்களினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாங்க. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கடுமை காட்டினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மன அமைதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கூட்டுத் தொழில இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுவதும் நல்லது. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். அரசு காரியங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுசரித்தும் நடந்தும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சியும் இருக்குங்க. உங்களுடைய கடின முயற்சியினால நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பணியில புதிய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கவும் செய்வீங்க. அனைவருடைய பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்றும் உங்கள் துணையுடன் நல்லுறவை கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறையின் மூலம் உங்கள் பிரியமானவர்களுடைய இதயத்துல இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பை உயர்த்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்குங்க. துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாகனத்தை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டை புதுப்பிக்க முயற்சியில இறங்கவும் செய்வீங்க. உங்களுடைய பரிவர்த்தனைகள் சிறப்பாகவும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. அரசு துறை வேலையில்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுடைய நலம் விரும்பிகளிடம் சிறிய யோசனைகளை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிர்வாகத்துல நல்ல பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு வீடு வாங்குவது அல்லது நீண்ட கால முதலீடுகள் செய்வது போன்றவற்றில ஈடுபடவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க.
வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நிர்வாக பொறுப்புகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும், புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது, புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்த பின்பு உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க, பணிகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க, இதனால உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமாராகவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். எதிரிகள் விலகியும் செல்வாங்க. வியாபாரத்துல வருவாய் நல்லபடியாகவும் இருக்குங்க. தடைப்பட்டு இருந்த ஒரு முயற்சி மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்குங்க. இன்று அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. எதிரிகளை பற்றி கவலைப்படவும் மாட்டீங்க. தொழில மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் போதுங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களும் வந்து சேரும். நில விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பதும் நல்லதுங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களின் வகையில வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடலாம். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு என்பது சுமாராக தங்க இருக்கும். அவர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் கூடி வரும். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்தாலும் அவைகள்ல வெற்றியும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோக பணிகள்ல உயர்வும் உண்டாகும். அரசாங்கத்தினால அனுகூலமும் உண்டாகும். பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் அனுபவ அறிவும் ஏற்படும். தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கால்நடைகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. அனுகூலமும் உண்டாகும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்,